டெல்லியில் முதுநிலை மருத்துவ படிப்பு நீட் கவுன்சிலிங்கை விரைந்து நடத்த கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது மருத்துவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். முதுநிலை மருத்துவ படிப்பு நீட் கவுன்சிலிங்கை விரைந்து நடத்த கோரி டெல்லி மருத்துவர்கள் மௌலானா ஆசாத் மருத்துவக் கல்லூரியில் இருந்து உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மருத்துவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து மறியலில் இருந்த மருத்துவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இதையடுத்து இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சில வாகனங்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 12 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு ராஜேந்தர் நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் போலீசார் தங்களை தாக்கியதாக கூறி 4000-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி வருகின்றனர்.